ஐயா இது வந்து மதுக்கரை செல்லாண்டியம்மன் கோயில். இந்த செல்லாண்டியம்மன் கோயில் வந்தீங்கன்னா இங்கே வந்து கும்பாபிஷேகம், காவிரிக்கு இந்த பழனிக்கு போகிறீங்க, இல்லை காரியம் பண்ணுறவங்க எல்லாமே நீராடிட்டு தான் போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அடிக்கடி விபத்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இங்கே வந்து ஆழமான பகுதியில் சில இருக்குது, புகமணல் இருக்குது. இங்கே வந்து ஒரு தடுப்பு போட்டிங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் தடுப்பு போட்ட மாதிரி போட்டு வச்சுருக்கலாம். இது வந்து அரசாங்கம் வந்து எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேங்குது. நேற்று கூட ஒரு நாலு குழந்தை வந்து இறந்தது வந்து மிகப்பெரிய துயரம். எல்லாமே மக்களுக்கு எல்லா நியூஸும் தெரிஞ்சிருக்குது. ஆனால் வந்து இப்போ கூட ஆடியோ வந்து ஆலோசனை பண்ணாங்க, வந்து ஒரு நடவடிக்கை இல்லை, இப்போ போய் அந்த இடத்துக்கு அதே இடத்துக்கு குளிக்கிறாங்க. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துமே வந்து அரசாங்கம் ஒரு அமைச்சரோ இல்லை ஒரு எதிரமாக வரல, நேரடியாக வந்து பார்க்கவும் இல்லை. வந்து என்ன பிரயோஜனம்? இங்கே வந்து பாருங்கள், மறுபடியும் குளிச்சுட்டே இருக்காங்க, அதே இடத்துக்கு போய் மறுபடியும் துயரமான சம்பவம் நடக்க வேண்டாமங்க. தடுப்பு போட்டு மக்களை பாதுகாக்கணும் அரசாங்கத்துடைய வேண்டுகோள். இது மக்களை எதிர்பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், பாதையும் கிடையாது, எல்லாம் முள்ளாக கிடக்குது, எல்லாம் ஆற்றுக்கு போகிற வழி கூட கிடையாது. எல்லாம் இந்த 100 நாள் வேலை செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, அது கூட சுத்தம் பண்ணலாம், அது எதுவுமே பண்ண மாட்டேறாங்க. எந்த நடவடிக்கையுமே இல்லை, சரியான அரசாங்கம் சரியான செயல்பாடு இல்லை. இது வரைக்கும் எவ்வளோ பேர் இங்கே நடந்திருப்பாங்க? இது வந்து அடிக்கடி இப்போ நடந்துகிட்டே தான் இருக்குங்கய்யா. இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் போயிட்டாங்க. இப்போ 5-6 மாதம் ரெண்டு பேர் போனாங்க. இந்த அடிக்கடி நடந்துகிட்டே தான் இருக்குது, அந்த இடத்துக்கு மட்டும் நடந்துகிட்டே இருக்குது. அது தடுப்பு போட்டால் பரவாயில்ல.